உங்கள் ரசிகன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆஸ்க் ரவி செஷன் மூலம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் சொல்ல வந்திருக்கேன். இது வந்து முதல் பதிவு. உங்ககிட்டையும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா என்கிட்ட பதில் கேட்குறதுக்காக ஏதாவது இருந்ததுன்னா இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி கேள்வி கேட்ட நண்பர்களுக்கும் கேட்க நினைத்த நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு இந்த செஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லா பதில் சொல்கிறானா இல்லை சொதப்புறானான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் கேட்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோன்னு மனசில் நினச்சிருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, நன்றி. வாங்க கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கணேஷ் பாலா அவர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கு பதிவுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு லைக் அவர் தான் பெரும்பாலும் போடுவார். நான் இந்த ஆஸ்க் ரவி பற்றி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த போதும் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பார்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் அவரே கேட்டார். அவர் வந்து ஒரு பத்திரிகைகளுடைய பொக்கிஷம்னு சொல்லலாம். அவரை எக்கச்சக்கமான பழைய அட்டைகளெல்லாம் எடுத்து எடுத்து பழைய இஷ்யூவில் இருக்கிற தீபாவளி மலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார். பெரிய விஷயம், நான் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறேன் அவருடைய பதிவுகளை பார்த்து. அவர் முதல் கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, இளவட்டம் அசிரீரியாக பதில் தந்த ரவிப்பிரகாஷ், இன்றைய ரவிப்பிரகாஷ் என்ன வித்தியாசம் உணர்கிறீர்கள்? அதாவது இன்றைய ரவிப்பிரகாஷ்னா இப்போ பதில் சொல்ல வந்திருக்கேன், இந்த ரவிப்பிரகாஷை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக, அதாவது பதிலுக்கும் பதிலுக்குமான ஒப்பீடு. இளவட்டம் அசிரீரி அதை பதில் சொல்லும்போதெல்லாம் என் மூஞ்சி வெளியில் யாருக்கும் தெரியாது, யார் பதில் சொல்கிறான்னு தெரியாது. அதனால் வந்து போற்றுவார் ஓட்டலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் சாவிசா இருக்கேன்ட்டு அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து மூஞ்சை காட்டிட்டு பதில் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் உதறலாக தான் இருக்குது. பார்ப்போம், வாங்க பார்த்துக்கலாம். ரைட், அடுத்த கேள்வி, வெற்றியின் ரகசியம் ஜெயஸ்ரீ ஆனந்த் கேட்டிருக்காங்க. வெற்றியின் ரகசியம், இதில் ரகசியம்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. வெற்றின்றதுக்கு என்ன தேவை? பலமான கூட்டணி, திறமை, ஆர்வம், விடாமுயற்சி. இந்த மூணோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் மெஜாரிட்டி பலத்தில் வெற்றி தான். ஓகேவா? ரைட், அடுத்தது அடுத்தது வந்து வாதூலன் லக்ஷ்மணன்றவர் கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு சீனியர் ரைட்டர். இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு போச்ச புதன்கிழமை, அன்றைக்கி தான் வந்து அவருக்கு சதாபிஷேகம் கொண்டாடினார். வணக்கம் மாமா, நமஸ்கரிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அவருடைய கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, பிராமணர்களை பற்றி பிராமண பத்திரிகையில் எழுதினார், அவ்வளவுதான். இப்போ அவருக்கு மேலே எழுத்தாளர்கள் என்று ஒரு எழுத்தாளர் என்று வேறு ஒருவரை பற்றி குறிப்பிட்டார். இருவருமே சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியவர்கள், இருவருமே இன்றில்லை. கெஸ் குவார்தே. அம்மாடி மாமா, என்ன மாமா கேள்வி கேட்க சொன்னால் இப்படி புதிர் போடுறீங்களே, எனக்கு தெரியல, சத்தியமாக நீங்களே சொல்லிவிடுங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே இந்த ஃபேஸ்புக் அனௌன்ஸ் பண்ணும்போதே உஷாராக ஒரு வாக்கியம் சேர்த்தேன், எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாததை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் போட்டு வச்சேன். அது எவ்வளோ உதவுது பாருங்க. இதுக்கு எனக்கு விடை தெரியல, நீங்களே இங்கே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி, ஆர்கே ரவி ஆஸ்க் ரவி கிட்ட ஆர்கே ரவி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கடவுள் மனிதனை படைத்தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது, இது உண்மையா? அல்லது மனிதன் கடவுளை உருவாக்கினான் என்று ஒரு கருத்து இருக்கிறது, இரண்டில் எது சரியானது? கடவுள் தான் மனுஷனை படைத்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த கடவுளுக்கு மனிதன் ஒரு உருவத்தை கொடுத்தான். இப்போ சிறுகதையாளர்களையும் சிறுகதை எழுத்தாளர்களையும் ஓவியர்களையும் படைப்பாளிகள்னு சொல்கிறோம், படைப்பாளிகள்னு சொல்கிறோம். அப்போது கடவுளுக்கே உருவம் கொடுத்த அந்த மனிதனை வந்து கடவுளை படைத்தவன் சொல்லலாம் தானே, அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ரைட், அடுத்தது, லக்ஷ்மி நாராயணன் ராஜகோபாலன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆசிரியர் திரு சாவி அவர்களின் முன்கோபம் தங்களை எப்போதாவது பாதித்தது உண்டா? ஒரு குறள் இருக்கு, குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலெறிது. அதாவது உயர்ந்த குணத்தில் இருக்கிறவங்களுடைய கோபத்தை ஒரு கணம் கூட தாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் அர்த்தம்னா,
யாருடைய கோபம் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியும், ஆனால் ஒரு உயர்ந்த குணத்தை உடையவர்களுக்கு கோபம் வந்துன்னா அந்த கோபத்தை நம்மளால் தாங்க முடியாதுன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, குணமென்றும் குன்றேறி நின்றவர்களுக்கு கோபம் வந்தால் அந்த கோபமானது ஒரு கணத்துக்குள் மறைந்துவிடும். அந்த ஒரு கணத்துக்கு மேலே நீட்டிச்சு வைக்க அவங்களாலேயே முடியாது. கோபம் வரும், டக்குன்னு மறைஞ்சு போயிடும். அப்படித்தான் சாவிசாருடைய கோபமும் ஒரு கணத்துக்கு மேலே நீடித்ததில்லை. அதனால் என்னை அது ஒருபோதும் பாதித்ததில்லை. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கேள்வி, இளவல் ஹரிஹரன் அவர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகளுக்கெல்லாம் தொடர்ந்து லைக் போட்டுட்ருக்காரு, அதில் அப்படி தான் எனக்கு பரிச்சயம். அவர் வந்து சூப்பராக ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று வந்து, நீங்கள் இதுவரை பதிலளிக்க திணறிய கேள்வி என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இந்த கேள்வி வந்து எந்த கேள்விக்கு நான் திணறினேன்னா, என்னுடைய மகன் ரஜினிஷ் வந்து 3வது வகுப்பு படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு தான் சத்தியமாக பதில் சொல்ல தெரியாமல் திணறினேன். என்ன என்ன கேட்டேன்னா, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன், வந்தவுடனே அப்பா எப்படிப்பா உனக்கு மட்டும் சில விஷயங்கள் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டான். நான் புதுசாக கேட்குறானே என்ன விஷயம்னு சொல்லிட்டு, என்னடா விஷயம் அப்படின்னா, இல்லைப்பா அலமாரியில் வச்சுருந்த மருந்து பாட்டிலை வந்து எடுக்காதரா, எடுத்து என்ன கை தவறி கீழே உடஞ்சிரும்னு கார்த்தால் சொன்னப்பா, அது எடுத்தேன் அதே மாதிரியே கை தவறி கீழே வந்து உடஞ்சிருச்சுப்பா, எப்படிப்பா உனக்கு மட்டும் முன்கூட்டியே நடக்கிறது, பின்னாடி நடக்க போதெல்லாம் முன்கூட்டி எப்படிப்பா உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டான். சத்தியமாக இன்னி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலங்க, திணறிட்டேன். அடுத்த கேள்வி, அவர் வந்து என்ன கேட்குறாரு, அதே இளவல் ஹரிஹரன், நீங்கள் படித்ததிலேயே எழுதியதிலேயே, படித்தது மட்டுமில்லை எழுதியதுலையுமா, படித்ததிலேயே எழுதியதிலேயே சிறந்த சிறுகதை எழுது, அதன் லிங்க் PDF தாருங்கள்ன்றாரு. சரி, நான் வந்து படித்த சிறுகதைகள் நிறைய, அதில் வந்து சிறந்த சிறுகதைகள்னு சொன்ன உடனே எனக்கு டக்கு டக்குன்னு ஒரு பக்க கதைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது வந்து ஒரு 4-5 கதைகள் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். ஒரு மனநோயாளி, தலையெல்லாம் சிக்கு பிடிச்சி பரட்டையாக இருக்குது, உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, கந்தல் துணியை அணிஞ்சிருக்கான், கருப்பு கருப்பாக திட்டு திட்டா அழுக்கான அந்த உடை, கீழ்சலமும் அழுக்குமாக இருக்குது. அவன் ஒரு பள்ளிக்கூடத்து வாசலில் படுத்திருக்கான். அப்போ அந்த பள்ளிக்கூடம் விட்ட உடனே அந்த பசங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பசங்க, அவங்களுக்கு விவரம் புரியாத வயசு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 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 மனநோயாளி பேரில் கல்லால் அடிக்கிறாங்க, சின்ன சின்ன கல் எடுத்து பொறுக்கி போடுறாங்க, குச்சி எடுத்து குத்தி பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு பெரியவர் பார்த்துட்டே இருக்காரு. வந்து 2 பையனை இழுத்து பலர் பலர் முதுகில் 2 அற வைக்கிறாரு. அப்போது அந்த மனநோயாளி டக்கு எழுந்து உட்காந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான் அந்த பெரியவரை, ஏயா சின்ன குழந்தைகளை போட்டு அடிக்கிறேன் உனக்கு என்ன பைத்தியமா, என்ன ஒரு கதை பாருங்கள், பிரமாதமான கதை. இன்னி வரைக்கும் என்னால் எப்பயோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்த கதை, இன்னி வரைக்கும் எனக்கு என்னால் மறக்க முடியாத கதை. இது மாதிரி நிறைய ஒரு பக்க கதைகள் நிறைய இருக்குது. அப்புறம் என்ன கேட்டார், நான் எழுதிய சிறுகதையிலே எனக்கு பிடிச்ச கதை என்ன, அது வந்து லிஸ்ட்டு நீளமாக போயிட்டே இருக்குங்க, அதனால் எனக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் அது வேண்டாம் விட்டுருவோம். இந்த PDF லிங்க்கு எல்லாம் தெரியல எனக்கு, எப்போயோ படித்தது அதனால் சாரி கொடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்விக்கு போவோமா. அடுத்த கேள்வி, ராதா நரசிம்மன், எப்பவும் இளமையாக இருக்க சிந்திக்க மனம் உடல் முகத்தோற்றம் பணம் பந்தம் சொந்தம் எது முக்கியமாக இருக்கணும், இதை வரிசைப்படுத்தி பதில் தர வேண்டுகிறேன்னு கேட்குறாங்க. எப்பவும் இளமையாக இருக்க மனம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், இளமையாக இருக்கலாம் இளமையாக சிந்திக்கலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவும் தேவையில்லைங்கிறதுனால நீங்கள் வரிசைப்படுத்த சொன்னதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது கேள்வி வந்து சௌந்தரபாண்டியன் சிதம்பரம்ன்றவர் கேட்டிருக்காரு. என்னன்னா, பயங்கரமான கேள்வி, சிறுகதை என்பது ஒரு நாவலில் இருந்து கிழித்து எடுத்த பக்கம் போல இருக்க வேண்டும் என்ற கருத்து பற்றி உங்கள் கருத்து அப்படின்றாரு. நாவல்லேருந்து ஒரு பக்கத்தை கிழித்து எடுத்தோம்னா அது ஆரம்பமும் இருக்காது முடிவும் இருக்காது, அந்த இடத்துல திருசங்கு சொர்க்கம் மாதிரி அறகுறையாக இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போல்லாம் இப்போ இருக்கிற நவீன சிறுகதைகள்னு சில பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படி தான் அறகுறை கதையாக இருக்குது. ஆனால் எனக்கு அதில் வந்து அந்த கான்செப்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு நல்ல சிறுகதைங்கிறது படித்து முடித்த உடனே ஒரு முழுமையான ஒரு நல்ல நாவலை படித்து முடித்த ஒரு திருப்தியை
நிறைவை நமக்கு தரணும். அதுதான் ஒரு நல்ல சிறுகதைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கேள்வி வெங்கட சுப்பிரமணியன் வெங்கட், இவர் வந்து மடிப்பாக்கம் வெங்கட்னு தான் பத்திரிகை உலகில் பிரபலமாக இருக்கார். துணுக்கு எழுத்தாளர்னா முதல்ல டக்குன்னு எனக்கு ஞாபகம் ஒரு பேர் சங்கரிபுத்திரனுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து மிகச்சிறந்த துணுக்கு எழுத்தாளர். நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்லேயும் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? வில்லங்கமான கேள்வி கேட்டிருக்காரு. சாவி அமுதஸ்வரூபி ஆவி, ஆவினா ஆனந்தவிடன், இதில் எந்த பத்திரிகையில் வேலை பார்த்ததை மனசுக்கு நிறைவு தந்த காலம்னு சொல்வீங்க? எதில் வேலை பார்த்தது வந்து மனசுக்கு நிறைவை தந்த காலம்னு சொல்வீங்கன்னு இவர் கேட்குறாரு. இதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக சாவிதான். மனசுக்கு நிறைவை தந்த காலம் அப்படின்னா சாவி காலத்தில், சாவி பத்திரிகையில் ஒர்க் பண்ண காலம்தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் வயிற்றுக்கு நிறைவை தந்தது ஆனந்தவிடன், ஆவி. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் சில காலம் நான் வந்து எந்த வேலையும் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்போது என்னை துவண்டு விடாமல் தாங்கி பிடித்தது அமுத சொர்பி, அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி. ரவி சுப்பிரமணியன் ரொம்ப இனிய நண்பர், அவருடைய தம்பி தான் சிரிப்பானந்தா. அவர் மூலமாக தான் இவனுக்கு நண்பரானார். அவர் என்ன கேட்குறாரு? தாடி வளர்த்தால் அல்லது வளர்ந்து விட்டால் ஆன்மீகவாதி ஆகிவிடலாமா? எனக்கும் தாடி இருக்குது, ஆன்மீகமானு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். சரி, தாடி வளர்த்தவர்களெல்லாம் தாகூராகி விட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ காஞ்சி பெரியவருக்கு தாடி இல்லை, ஆனால் ஈவேர பெரியாருக்கு நீளமான தாடி இருக்குது. அப்போ ஈவேர பெரியார் என்ன ஆன்மீகவாதியா? ஓகே, நெக்ஸ்ட்டு கே செந்தில்குமார், முதன் முதலாக நீங்கள் பத்திரிகை துறையில் காலடி எடுத்து வைக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? டாம் ரைடர் வீடியோ கேம் ஆடுறதுக்காக ஒரு பையன் உட்காந்துருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அவனுக்கு ஒரு மர்மம், ஒரு திகைப்பு, ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் கலந்த கலவியாக அவனுடைய மனநிலை இருக்கும் தெரியுமா? அப்படி தான் அவனுடைய மனநிலை இருந்தது. அடுத்த கேள்வியை கேட்குறவர் வெங்கடகிருஷ்ணன். அவர் என்ன கேட்குறாரு? நீங்கள் டிஎம்எஸ் ரசிகர் என்பது இங்கு அனைவருக்கும் தெரியும். ஓஹோ, தெரியுமா? வேஷ், ஒருவேளை டிஎம்எஸ் என்ற பாடகர் பிறந்திருக்கவில்லை என்றால், அப்படி வச்சுக்கிட்டா, நீங்கள் எந்த பாடகரின் ரசிகராக இருந்திருப்பீர்கள்? நல்ல கேள்வி. இதுக்கான பதில் எம்கேடி பாகவதர். ஏன் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போது எனக்கு டிஎம்எஸ் பிடிக்கும், டிஎம்எஸ்க்கு எம்கேடி பாகவதர் பிடிக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு சி, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு சி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது கேட்டவர் வந்து கண்ணம்மாள் பகவதி. கண்ணம்மாள் பகவதின்றது சிறுகதை உலகில் ரொம்ப பரிச்சயமான பேர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. சிறுகதை நிறைய படிக்கிறவங்களுக்கு கண்ணம்மாள் பகவதின்ற பேர் தெரியாமல் இருக்காது, எனக்கும் தெரியும், நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். அவருடைய அப்பா வந்து திருச்சி வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் பணியாற்றினவர். அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தாங்கள் பணியாற்றிய எந்த பத்திரிகையானாலும் சரி, தாங்கள் பணியாற்றிய பத்திரிகை அலுவலகத்தில் நடந்த மறக்க முடியாத அல்லது அடிக்கடி நினைவில் வந்து போகிற சம்பவம் அல்லது விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாவி பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஏதாவது ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும், லேண்ட்லைன் தான். அப்போ சில வேலைகளில் சாவி சாருக்கும் ஃபோன் வரும், சாவி சார் இருந்தால் அவரே எடுத்து பேசுவார். அப்படி இல்லைன்னாக்க நான் எடுத்துட்டு யார் என்ன எதுக்காக பேசுகிறீங்க, எதுக்கு அவரோட பேசணுன்ற விவரமெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறமா சாவி சார்கிட்ட கொடுப்பேன். இது நடைமுறை. அப்படி ஒரு நாள் முழுக்க முதல் நாள் ராத்திரி பூரா கண்ணு முழித்து வேலை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு 7:30 தான் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். சாவி சார் உள்ளே ஏதோ டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் அங்கே வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கும்போது அங்கே ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோன்னே எடுத்து ஹலோ யார் பேசுறது அப்படின்னு ஒரு கரகரத்த குரலில் சாவி சார் இருக்காரா அப்படி ஒரு குரல் கேட்டது. நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க அப்படின்னு வழக்கம் போல் நான் கேட்டேன். கருணாநிதி
அப்படின்னு குரல் வந்தது. எனக்கு நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் வந்து பத்திரிகையில் சேர்ந்த புதுசு, முதல்ல ஒரு வருஷமும் என்னமோ தான். எந்த கருணாநிதி அப்படின்னு கேட்டேன். கலைஞர் கருணாநிதினா தான் உனக்கு புரியுமா அப்படின்னு எதிர் சொல் பதில்மான பதில் தூக்கி வாரி போட்டுது. என்ன விஷயம்னா, எனக்கு சத்தியமாக ஒரு கலைஞரே நேரடியாக ஃபோன் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. யாராவது பிஏ எடுத்து ஃபோன் பண்ணிட்டு கேட்டு அப்புறமா லைன் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவரே எப்படி டைரெக்டாக ஃபோன் பண்ணுவார் சாவி சாருக்கு, அதை நான் எடுப்பேன் எனக்கு நினைக்கவே இல்லை. நான் பதறி ஓடி போய் அவர் ஒரு ஐயான்னு சொல்கிறதா சார்னு சொல்கிறதா எனக்கு எதுவுமே தெரியல. சார் கொஞ்சம் இருங்க சார், நான் சாரை கூப்பிட்றேன், சாவி சாரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரிசீவ் வச்சுட்டு ஓடினேன். இந்த மாதிரி கலைஞர் ஃபோனில் இருக்காருன்னு அவர் வந்து எடுத்து ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். நடுவில் வந்து, அப்படியா, ஆமாம் புதுசாக சேர்ந்துருக்கான் பையன், அவன் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சிரித்தார். அப்புறம் வந்து ஃபோனை வச்சுட்டு இஷ்யூ பார்த்தாரான், ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்ததுன்னு பாராட்டி சொன்னார். அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்பாடா அப்படின்னு இருந்தது எனக்கு. அது சாவி சாருக்கு முதல்ல புக்கு சாவி ரெடியான உடனே சிஐடி காலனிக்கும் கோபாலபுரத்துக்கும் ஒரு ஒரு காப்பி போயிடும், ரெகுலராக அனுப்பிடுவோம். அவருக்கு எப்படி தான் நேரம் இருக்குமோ தெரியல, கலைஞருக்கு அத்தனை வேலைகளுக்கு நடுவுலையும் முழுக்க படிச்சுட்டு அதில் இருக்கிற நுட்பங்களை, அழகுகளை, அந்த சிறப்புகளெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவர் நிறைய தடவை அது மாதிரி ஃபோன் பண்ணி சாவி சாருக்கு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நானே எடுத்திருக்கேன். சில சமயம் அவர் இல்லைன்னா கூட, இல்லை அவரை கூப்பிட வேண்டாம், இதில் வந்து இந்த தலைப்பு இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க சின்னதாக வச்சுருக்கலாம், அல்லது தலைப்பு இப்படி மாற்றி வச்சுருக்கலாம், இந்த லேஅவுட் சரியில்லைன்ற பத்திரிகை தொடர்பான சில ஆலோசனைகள் ஐடியாக்கள்லாம் கூட கொடுத்துருக்காரு. அவருடைய சுறுசுறுப்புக்கு வந்து அது பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவருக்கு முன்னாடிலாம் நான் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூசு. இது மறக்க முடியாத விஷயம். கருணாநிதிக்கிட்டே எந்த கருணாநிதினு நான் கேட்டு தொலைச்சது, அது இன்னி நினச்சாலும் பதட்டமாக தான் இருக்குது எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம். யார் கேட்டிருக்காங்கன்னாக்க, பொன் விமலா. ஒற்றுப்பிழையின்றி எழுதும் பயிற்சி முகநூலில் தருவதற்கான வாய்ப்புண்டா? ஆமினில் மகிழ்வோம் சார். அதாவதுமா, வாய்ப்பே இல்லைம்மா. முகநூலெல்லாம் வந்து ஒரு ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுக்குற இடம் வந்து முகநூல் கிடையாது. ஒரு எந்த ஒரு பயிற்சியை கற்றுக்கிறதானாலும் அதுக்கான ஒரு சூழல், அதுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படியான இடத்துல அந்த மாதிரி, இப்போ பள்ளிக்கூடமும் ஒரு இடத்துல ஏன் இது பண்ணுறோம், அங்கே ஆசிரியர்கள் வராங்க, மற்ற மாணவர்கள் கூடுறாங்கன்னா அந்த ஒரு அந்த செட்டப் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பில் இருந்தால் தான் வந்து எதுவுமே கற்றுக் கொடுக்கறதுக்கும் முடியும், அதை கற்றுக்கிறவங்களுக்கும் அது மனசில் ஏறும். இது வந்து முகநூல் வந்து பாடநூல் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்குற ஒரு இடம் தான். இது இதில் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுடைய உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியாமைக்கு நான் வருந்துகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒற்றுப்பழியோ வேறு எந்த பழியோ இல்லாமல் தமிழில் சுத்தமாக எழுதக்கூடியவர்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி பார்ப்போமா. கணேசன் இலக்குவன்றவர் கேட்டிருக்கார், தற்போதைய பத்திரிகை சூழல் முன்பு இருந்தது போல் இன்னமும் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? சத்தியமாக இல்லை, முன்னே இருந்தது போல் இப்போ இருக்கிறதாக நான் நினைக்கலை. ஆனால் இந்த கேள்வியை 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் இதே பதிலில் தான் சொல்லியிருப்பேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் இதே பதிலில் தான் சொல்லியிருப்பேன், இல்லை இன்னொரு 10 வருஷம் கழித்து கேட்குறதாக இருந்தாலும் இதே பதிலில் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்விக்கு போவோமா. நடராஜன் கண்ணன், மனம் திறந்து சொல்லுங்க. மனசை திறந்து சொல்லிடுறேங்க, கேளுங்க, மனம் திறந்து சொல்லுங்க. ஒரு பிரபல பத்திரிகை ஒரே இரவில் 171 பேரை வீட்டுக்கு அனுப்புகிறது, மற்றொரு பத்திரிகை இனிமேல் ஆன்லைன் மட்டுமே, கடைகளில் வாங்கி படிக்க முடியாது என்று அறிவிப்பு வெளியிடுகிறது, இன்னும் சில பத்திரிகைகள் பரிசு மற்றும் சன்மானம் அனுப்புவதில்லை, இதெல்லாம் தமிழ் பத்திரிகை உலகின் அஸ்தமனம் என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எடுத்துக்கோங்க, இல்லாட்டா இப்படியும் எடுத்துக்கலாம், தமிழ் பத்திரிகை உலகத்தின் புதிய வடிவத்தின் புதிய உதயம் ஏன் எடுத்துக்கூடாது இல்லையா? சரி, அடுத்தது அடுத்த கேள்வி கேட்குறவர் அலெக்ஸ் பாண்டியன். பேரை கேட்டதுமே சும்மா அதிருது இல்லை, மூன்று முகத்தில் ரஜினிகாந்துடைய பேர், அதுக்காக சொன்னேன். அலெக்ஸ் பாண்டியன் கேட்குறாரு, பழைய சாவி இதழ்களை டிஜிட்டைஸ் செய்து இணையத்தில் தர முயற்சி எடுக்கப்படுமா, தற்போது கல்கி மாதிரி
அலெக்ஸ் பாண்டியன் சார், உங்ககிட்ட சாவி இதழ்கள், பழைய இதழ்கள் மொத்தமாக இருந்தால் என்கிட்ட கொடுங்க, அல்லது வேறு யார்கிட்ட இருக்குன்னாவது எனக்கு தகவல் சொல்லுங்கள். அதையெல்லாம் வாங்கி டிஜிட்டலைஸ் செய்து அதை இணையத்தில் ஏற்றுகிற முயற்சியையும் அதுக்கான செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு நாலஞ்சு சாவி இதழ்களை வச்சுக்கிட்டு இந்த வேலையை என்னால் செய்யவே முடியாது. ரொம்ப சாரி. அடுத்த கேள்வி, சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. இவர் வந்து மணிசார்னு நாங்கள் சொல்லுவோம். சாவி பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணும்போது சாவி பத்திரிகையை பிரிண்ட் பண்ணி கொடுத்தவர் பிரிண்டர் இவர் தான், மணிசார்னு பேர். மணிசார், ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு இக்கட்டிலேருந்து என்னை காப்பாற்றினீங்க, அதை பற்றி பிறகு பேசுவோம். அவர் கேட்குறாரு, மகாபாரதம் புராணத்தில் எனக்கு பிடித்த கதாபாத்திரம் சகுனி, தங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் யார்? சகுனியை வழிபடும் கோவில்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன், எனில் அக்கோவில்கள் எங்கு உள்ளன? அபாரமான கேள்வி கேட்டார். அவருக்கு பிடித்த கதாபாத்திரம் சகுனினார். எனக்கு பிடித்த கதாபாத்திரம் கிருஷ்ணன். ஏன்னு சொல்லணும் இல்லையா, மகாபாரதத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டர்களுடைய குணாதிசயங்களையும் ஒருங்கே அமைய பெற்றவன் கிருஷ்ணன். அதனால் எனக்கு கிருஷ்ணன் தான் பிடிக்கும். சகுனிக்கு கோயில் பற்றி கேட்டிருக்காரு. சகுனிக்கு கோயில் வந்து கேரளாவில் இருக்கிறதாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து சரியாக தெரியல. கேரளாவில் வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் கொட்டாரக்கரா பக்கத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து என்ன சொல்கிறாங்க, பவித்ரேஸ்வரம் அப்படின்னு அந்த ஊர் பேர். அந்த ஊரில் தான் வந்து சகுனிக்கு கோயில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது வந்து பாண்டவர்களை தேடி போர் புரிஞ்சு அவர்களை அழிக்கிறதுக்காக கௌரவர்கள் படையெடுத்து போனாங்க. இப்படி போயிட்டுருக்காங்க, தேடிட்டு போகிறாங்க. அப்படி போகிறபோது சகுனி தலைமையில் ஒரு படை போகுது. அவங்க இந்த பவித்ரேஸ்வரம்ங்கிற ஊரில் தான் அவங்க உட்காந்து இன்னின்னாருக்கு இன்னின்ன ஆயுதம், நீ இதை வச்சுக்கோ, நீ இந்த ஆயுதத்தை வச்சுக்கோன்னு பகுத்து கொடுத்தானா சகுனி. அதனால் இந்த ஊருக்கு பகுத்தேஸ்வரம்னு முதல்ல பேர் இருந்து அதுக்கப்புறம் பவித்ரேஸ்வரம் மாறினதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வழிபாடு பூஜையெல்லாம் எதுவும் நடக்கிறதா தெரியல. நானும் கேரளா டூர் போயிருந்தபோது பார்க்கணும்னு நினச்சேன், என்னால் பார்க்க முடியல. மற்றபடி இது சம்மந்தமாக மேலதிக தகவல் வேணும்னா சக்தியுடனுக்கு கேள்வி கேட்டு எழுதுங்க, டீட்டெயிலாக பதில் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ராமபத்ரன், தங்களுக்கு எந்த விளையாட்டு மிகவும் பிடிக்கும்? சரி, அதுக்கு முன்னாடி நான் ராமபத்ரன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ராமபத்ரன் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? என்னடா ரொம்ப பச்சு கேள்வி கேட்டால் திருப்பி கேள்வி கேட்குறாருன்னு நினைக்காதீங்க, சும்மா தமாஷை கேட்குறேன். அதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு பிடித்த விளையாட்டு புதிர் விளையாட்டு. அதாவது சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப நோஞ்சானாக இருப்பேன். என்னை வந்து வீட்டில் எல்லோரும் வந்து புல்தடிக்கு பயில்வான்னுவாங்க. புல்தடிக்கு பயில்வானா வேறு ஒன்றும் கிடையாது, நடந்து போகிறப்ப புல் தடிக்கிச்சுன்னா கூட கீழே தடிக்க விழுந்து கை காலை சராச்சிப்பேன். அதனால் புல் தடிக்கு பயில்வான்வாங்க. அவ்வளோ உடம்பு ஒரு என்ன சொல்கிறது, சோப்பலாங்கி மாதிரி இருப்பேன் நான். அதனால் எந்த விளையாட்டிலையும் நான் கலந்துக்கவே மாட்டேன். விழுப்புரம் மகாத்மா காந்தி ஸ்கூலில் நான் படிக்கிற போது, ராமபுத்திரன் நீங்களும் அந்த ஸ்கூலில் தானே, அந்த ஸ்கூலில் தானே படித்தீங்க. நான் படிக்கிற காலத்தில் ஓட்டப்பந்தயம், அப்புறம் லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, அப்புறம் வந்து பேட்மிண்டன், அப்புறம் கபடி, கிரிக்கெட்டு, எல்லா ஆட்டமும் உண்டு, எல்லாம் ஆடுவாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கதை புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி, அதனால் எனக்கு எந்த விளையாட்டுலேயும் ஈடுபாடு வந்ததில்லை. இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க என்ன, ஏதோ ஒரு படத்தில் இவன் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவன் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், எதுக்கடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு வடிவேலு கதறுவா இல்லையா. ஆனால் எனக்கு தெரியும் நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு, விளையாட்டுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் எனக்கே தெரியும். என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நான் பாட்டில் ஏதாவது குஸ் பத்திரிகை குறுக்கெழுத்து புதர் மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை கதை புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு பிடித்தது விளையாட்டுன்னு இங்கே கேட்டதுனால புதிர் விளையாட்டு. சரி, உங்கள் கேள்விக்கு நான், ராமபத்ரன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. பத்ரன், ராமபத்ரன், ராம அப்படின்ற சொல்லுக்கு இனிமையான ரம்யமானங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ராம. பத்ரன், பத்ரன்னா வழங்கக்கூடியது. ராமபத்ரன், இனிமையை அருளக்கூடியவர் ராமபத்ரன், இனிமையை
வழங்கக்கூடியவர்னு பொருள். இதுக்கு பத்ராச்சலம்னு இருக்குது. அச்சலம்னா மலை, பத்ராச்சலம்னா இனிமையை, நன்மையை, மேன்மையை வழங்கக்கூடிய மலைன்னு பொருள். அவ்வளோதான். ஓகே சரி, இன்னைக்கு பார்த்தாச்சு. அடுத்த வாரம் இன்னும் சில கேள்விகளோடு நான் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பதிவு பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா, என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுனாக்க, இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹேஷ்டாக் ஆஸ்க் ரவின்னு போட்டு உங்கள் கேள்வியை போடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, இணையத்தால் மட்டுமின்றி இதயத்தாலும் இணைந்திருப்போம். என்றும் உங்கள் அக ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன் ரவிப்பிரகாஷ்.